அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். ஜிசிடி கோயம்புத்தூர் காலேஜோட பார்ட் டூ பிளாக்கு எல்லாத்தையும் உங்களை வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோல இந்த காலேஜ்ல இருக்க அகாடமிக் பிளாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, இஏஇ, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமான ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் பத்தி பார்க்க போறோம். அந்த கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம், எங்கெங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் தனித்தனியா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியான பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும். மேற்பட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதையும் பாருங்க. மேலும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இப்ப பாத்துட்டு வாங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. GCT காலேஜோட மெயின் பில்டிங்ல இருக்கும். இப்போ இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். மெக்கு, சிவில், சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, இஏஇ, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இதெல்லாம் இங்க இருக்க கோர்சஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா மெயின் பில்டிங்க்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிறது ருத்ரா பிளாக். அங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுவும் பார்க்க போறோம். அதுக்கு நேர் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் இஏஇ அண்ட் ட்ரிபிள்இ பிளாக்கு, அதை பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட் பார்த்தரலாம். சிவில் பொறுத்த வரைக்கும் ஓபன் ஆடிக்கு நேர் லெஃப்ட் சைடில் இருக்கிறது சிவில் பிளாக்குங்க. ஸோ சிவில் பிளாக் வந்து பார்த்தோம்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ரெண்டு பிளாக்குமே வந்து பார்த்தோம்னா மெயின் பில்டிங்கோட லெஃப்ட் சைடில் சிவில் பிளாக்கும் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் பிளாக்கும் இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பித்த ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இங்கே இதில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் இந்த மூணு கிளாஸ் ரூம்ஸுமே இருக்கும். சிவில் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் ஐபிடி இது ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள் இன்டேக்கு. ஸோ ஏபின்னு ரெண்டு கிளாஸ், இதுதான் சிவில் டிபார்ட்மெண்ட்டோட கிளாஸ் ரூம்ஸ். ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம்ஸ்லாம் தனியாக ஃபஸ்ட் இயர் பிளாக்ல இருக்கும். இது ரெண்டு ஃப்ளோர், கீழ் ஃப்ளோர்லலாம் உங்களுக்கு ஒரு சில கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், மேல் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து இஜி ஹால் இருக்கும். இஜி டிராயிங் ஹால், சிவிலுக்கு வந்து டிராயிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ இஜி ஹால்ஸ் இருக்கும், அட் சேம் டைம் ஒரு சில கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், செமினார் ஹால்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு மெயின் பிளாக்ல. இங்கே தான் சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மேக்ஸிமம் ஆஃப் கிளாஸஸ் வந்து இஜி நடக்கும். இஜி ஹாலில் வந்து நிறைய எக்ஸாம்ஸும் நடக்கும், செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் 90% இஜி ஹால் தான். ஏன்னா ஒரே நிமிஷத்தில் ஒரே டைமில் உங்களுக்கு வந்து 100 பேத்துக்கு மேலே அக்காமடேட் பண்ண முடியுங்கிறனால. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங்க்கு தனியாக ஒரு பேடு கொடுத்துருவாங்க, அட் சேம் டைம் இது இருக்கும். அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்குறது ருத்ரா பிளாக். ருத்ரா பிளாக் பொறுத்த வரைக்கும் இங்க மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, சிஎஸ் ஐடி ப்ரொடக்ஷன் இந்த மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது புதிதாக கட்டப்பட்ட ஒரு பிளாக் சொல்லலாம். இங்க வந்து மொத்தம் கிரவுண்ட் பிளஸ் 2 ஃப்ளோர்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு ஒரு சில லேப்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸோட ரூம்ஸ் இருக்கும், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லாம் இருக்கும், செமினார் ஹால்லாம் இருக்கும், ப்ரொடக்ஷன் செமினார் ஹால்லாம் ரொம்ப நல்ல செமினார் ஹால்னு சொல்லலாம். ஸோ இங்கிருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1-2 ரெண்டு பிளாக் இருக்கும், ரெண்டு மாடி இருக்கும். ஸோ அது ரெண்டுமே இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சில இதில் வந்து பார்த்தோம்னா ப்ரொடக்ஷனுக்கான டிபார்ட்மெண்ட்ஸும் ஒரு சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கான டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் லேப்ஸை பார்த்துட போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட லேப். இது வந்து பிடெக் ஐடி கிளாஸ் ரூம்ஸு, இது செகண்ட் இயர் கிளாஸ் ரூம்ஸ். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். ஐடி அண்ட் சிஎஸ்சி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கிளாஸ் ரூம்ஸ் இங்கே இருக்கிறனால லேப்ஸும் இங்கே இருக்கனால இங்கே தான் இருப்பாங்க. தனியாக சிஎஸ்க்குன்னு தனியாக ஒரு பிளாக் இருக்குது, அது பின்னாடி நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபுங்க. இந்த மாதிரி நிறைய லேப்ஸ் வந்து இந்த பிளாக்ல இருக்குன்னு சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப், நிறைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக நம்ம மேலே வந்தோம்னா அடுத்ததாக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டாப் ஃப்ளோர் ஐ மீன் செகண்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு சிஎஸ் அண்ட் ஐடி இருக்கும். அடுத்தது நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் அங்கங்கே காலேஜில் பார்க்கலாம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி லேபும் ப்ரொடக்ஷன் பசங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் பேரை தான் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் வந்து ருத்ரா பிளாக் இஸ் செட் ஃபார் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், பட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க.
இருப்பாங்க. இது இன்னொரு கிளாஸ் ரூமுங்க. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கான இன்னொரு கிளாஸ் ரூம், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூமும் சேம் மோர் ஓவர் இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கறது வந்து நெக்ஸ்ட்டாக நம்ம அடுத்த பில்டிங் போகிறோம், அதாவது இஏஇ ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கான பிளாக் இப்போ போய் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளாக்கும் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நான் முன்னாடி நின்றுட்டுருக்கிறது இஏஇ அண்ட் ட்ரிபிள் இ பிளாக். இப்போ இது உள்ளே போய் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த பிளாக் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் ட்ரிபிள் இ அண்ட் இஏஇ ரெண்டுக்குமே ஒரே பிளாக் தான். இது வந்து ஃபைனல் இயர் இஏஇ கிளாஸ் ரூமு, இதுதான் வந்து நாங்கள்லாம் ஃபைனல் இயர் படிக்கும்போது இங்கே தான் இருப்போம். இது வந்து லேபு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் லேப் வந்து இது. இதுக்கு அடுத்து தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா தேர்ட் இயர் கிளாஸ் ரூம்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் செகண்ட் இயர் கிளாஸ் ரூம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே செகண்ட் இயர், தேர்ட் இயர், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபைனல் இயர். ஸோ இது வந்து இஏஇ தேர்ட் இயர் கிளாஸ் ரூம். இந்த தேர்ட் இயர் கிளாஸ் ரூமில் மட்டும் சொல்ல போனோம்னா இந்த ஒரு டிவி மாதிரி உங்களுக்கு ஃப்ளிப் போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் ரூம்ஸ்க்காக இந்த பெஞ்ச் தான் வந்து நம்ம பெஞ்ச், அதாவது யூனிக்காக இருக்கும் ஒரே ஒரு பெஞ்சு, இந்த பெஞ்சில் தான் நம்ம எப்போ உட்காருவோம். ஸோ கைண்ட் நோட்டு. அதுக்கு அடுத்த கட்டமாக இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டோட கிளாஸ் ரூம். இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். ட்ரிபிள் இ கிளாஸ் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கும், அதாவது இந்த பில்டிங்கில் மொத்தம் ஆறே கிளாஸ் ரூம் தான், மற்றதெல்லாம் லேபு. ஆறு கிளாஸ் ரூமே, மூணு வந்து ஏஇ, மூணு வந்து ட்ரிபிள் இ சரிங்களா. இது ட்ரிபிள் இ கிளாஸ் ரூமு. ஏஇ ட்ரிபிள் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் பிரச்சனையே இல்லை, நல்ல சேலரி பேக்கேஜ்க்குள்ளே போயிருக்காங்க. ஏஇ டிபார்ட்மெண்ட் சொல்ல போனோம்னா 17 lakhs எல்லாமே சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டும் நல்ல ஒரு 12 lakhs 13 lakhs வரைக்கும் கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக ட்ரிபிள் இ செமினார் ஹால் வந்து ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலேயே, அதாவது அந்த பிளாக்கு கிட்டக்கே இருக்கிறது. ட்ரிபிள் இக்கு தனியாக செமினார் ஹால் இங்கே இஏஇ அண்ட் ட்ரிபிள் இ அப்பப்போ இதை யூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் இது உள்ளே தான் நடக்கும். இது உள்ளே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியல, நான் பெர்மிஷனோட எப்போ அந்த ஈவெண்ட் இருக்கோ அப்போ தான் சாவியை தருவாங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக இதுக்கு ஒட்டி அடுத்த மாதிரி இருக்கிறது தான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். இப்போ தெரியுது பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, இந்த வழியாக போனோம்னா இந்த ரோட்டில் போனோம்னா லெஃப்ட் சைடில் இசிஇ டிபார்ட்மெண்ட் இப்போ இதாக இருக்கிறது பார்ப்போம். இது போனோம்னா பாய்ஸ் ஹாஸ்டல் நேராக தெரியுது, பாய்ஸ் ஹாஸ்டல், பவானி ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க செகண்ட் இயர் ஹாஸ்டல். இது வந்து உங்களுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். நம்ம போன ஈவினிங் டைமில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்பப்போ இங்கே கிளாஸ் ரூம்ஸும் நிறையா நடக்கும், நிறையா கிளாஸஸும் நடத்துவாங்க. அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து இங்கே லேப்ஸ்லேருந்து ஆரம்பித்து செமினார் காலத்துலேருந்து எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படும் நினைக்கிறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலே சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு சில லேப்ஸ் இருக்கும், அதுதான் இது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது சயின்ஸ் பிளாக்குங்க. சயின்ஸ் பிளாக்கில் தான் மேக்ஸிமம் ஆஃப் ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே நடக்கும். அதாவது மெயின் பிளாக் நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சில ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம்ஸ் வச்சுருப்பாங்க, ஐபிடி அதெல்லாம் அங்கே இருக்கும். மற்றதெல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் கிளாஸ் ரூம்ஸ் இங்கே தான் இருக்கும். சொல்லப்போனால் மெக்கானிக்கல், இஏஇ, ட்ரிபிள் இ, இசிஇ, சிவில் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் ஐடி, ப்ரொடக்ஷனு, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சயின்ஸ் பிளாக்கில் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தோம்னா இது வந்து கெமிஸ்ட்ரி லேபுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரி லேப், பெரிய கெமிஸ்ட்ரி லேப் இருக்கும். அதுக்கு நேர் இந்த பக்கம் இருக்கிறது ஃபிசிக்ஸ் லேபு. இதுதான் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர சப்ஜெக்ட்ஸுங்க. அதுக்கு அடுத்தபடியாக மேலே இங்கிலீஷ் லேபுமே இருக்குது, இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ரேகிங்கே கிடையாது, ரேகிங் சுத்தமாக கிடையாது. எந்த கவர்மெண்ட் காலேஜ் போனாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் ரேகிங் இப்போலாம் இல்லை. ஜிசிடி கோயம்புத்தூர் சீனியர்ஸும் ஜூனியர்ஸும் கூட பிறந்த அண்ணன் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க. அந்தளவுக்கு இங்கே வந்து சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். சொல்லப்போனால் நிறையா விஷயங்கள சீனியர்ஸ் கிட்ட இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுப்பாங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் இயர் ஒரு சில ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே அவங்களோட ஸ்டாஃப் ரூம்லாம் இங்கே தான் இருக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இஏஇ டிபார்ட்மெண்ட். இதுதான் இஏஇயோட ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம், இதுதான் என்னோட கிளாஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக நம்ம இங்கே தான் படிப்போம். எல்லா கிளாஸ் ரூம்லேயும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பெஞ்சஸ் கொடுத்துருவாங்க, அவங்களோட திங்ஸ் அங்கங்கே வச்சுக்கலாம். ஈவினிங் 5 o'clock மேலே காலேஜோட கிளாஸ் ரூம்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். இது வந்து நாங்கள் படிக்கும்போது ப்ரொடக்ஷனாக இருந்தது, இப்போ ஐடி ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் இது. இங்கேயும் அதே மாதிரி சேம் செட்டப்பில் கிளாஸ் ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸ் ரூம் சரிங்களா. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பக்கத்தில் இருக்கிறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த கிளாஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் இப்போ அடுத்ததாக தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் ஏ கிளாஸ் ரூம், மெக்கானிக்கல் பி கிளாஸ் ரூம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அதையும் பின்னாடி பார்க்கலாம். இது வந்து இங்கிலீஷ் லேப் வந்து இதுதான், இங்கே தான் இங்கிலீஷ் லேப், அது பக்கத்தில் ஃபிசிக்ஸ் செமினார் ஹால். ஸோ அது இந்த பக்கம் திரும்பினோடனே நேரில் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூமு. இது கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ண கிளாஸ் ரூம். இங்கே வந்து பெஞ்சஸ் தான் இருக்குது, இண்டிவிஜுவல் பெஞ்சஸ் கிடையாது. சிஎஸ்சி கிளாஸ் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம போகிறது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூமு, இங்கேயும் பெஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ரூம் வந்து
ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ப்ரொடக்ஷனுக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குங்க. ப்ரொடக்ஷன் கட்டாயமாக எடுக்கலாம், பயப்பட தேவையில்லை. ஐடி கம்பெனிஸ்க்கும் போகலாம், கோர் கம்பெனிஸ்க்கும் போகலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ட்ரிபிள்இ கிளாஸ் ரூம். இது வந்து ஃபஸ்ட் இயர் ட்ரிபிள்இ கிளாஸ் ரூம். ஸோ ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் அதுக்குமே வந்து ஐடி அண்ட் கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்னா 13 lakhs நினைக்கிறேன், 2023 செட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினது. அது முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா உங்களுக்கு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதாவது சிஎஸ்சி கிளாஸ் ரூமுக்கு லெஃப்ட் சைடில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே நிறையா ஸ்டாஃப் ரூம்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் செம் 1 செம் 2. இது வந்து இசி டிபார்ட்மெண்ட்டு, இசி டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ நம்ம போகிறது எங்கேன்னு பார்க்கலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதாவது நீங்கள் மெயின் பில்டிங் போகிறீங்கன்னா மெயின் பில்டிங்கோட லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு அதாவது மெக்கானிக்கல் பிளாக்கு, ரைட் சைடு வந்து சிவில் பிளாக்னு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கும் சரிங்களா. லெஃப்ட் சைடில் சிவில் பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் 3 இயருக்கான கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். 3 × 2 ஏபின்னு 2 செக்ஷன் இருக்குது. ஸோ மொத்தம் 6 கிளாஸ் ரூம்ஸுமே இந்த வரிசையில் தான் இருக்கும். இதெல்லாமே கிளாஸ் ரூம்ஸ் தான். இதுக்கு மேலே இருக்கிற ரோவில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இஜி ஹால்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து நிறையா கிளப்ஸுக்கான செஷன்ஸும் ஈவினிங் 5 o'clock மேலே நடத்துவாங்க. இதுக்கு அடுத்தால் நம்ம இப்போ பார்க்குறது ஒர்க் ஷாப்பு. ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் மெயின் பில்டிங் பக்கத்தில் சயின்ஸ் பிளாக்கு, சயின்ஸ் பிளாக்கு பக்கத்தில் தான் இந்த ஒர்க் ஷாப். ஒர்க் ஷாப் வந்து அடிக்கும் தொலைக்கும் அங்கிருந்து இங்கே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஷாப் தான். ஸோ ஒர்க் ஷாப்பில் தான் நிறையா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒர்க் ஷாப்பில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஒர்க் ஷாப்புக்கு பக்கத்தில் சிவிலோட ஒரு சில லேப்ஸ் அண்ட் தென் ஸ்டாஃப் செமினார் ஹால்ஸ் எல்லாமே சிவில் டிபார்ட்மெண்ட்டு இங்கே இருக்கும். சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாக சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரைட் சைட் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து இசிஇ பிளாக் வந்து வரும். இசி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஐ எக்ஸ்பெக்டிங் 195 மேலே தான் வந்து சீட் இருந்தால் தான், கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் இருக்கணும், அப்போ தான் சீட் கிடைக்கும் சொல்லலாம். ஸோ இசி பிளாக் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இசி பிளாக் வந்து ஒரு 2 floors இந்த 2 floorsமே கிளாஸ் ரூம்ஸ் லேப்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன்ஸு கூட இசி டிபார்ட்மெண்ட் இங்கேயே கூட வச்சு நடத்திப்பாங்க. செமினார் ஹால்ஸும் இங்கேயே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நேர் ஆப்போசிட்டில் இங்கும் ஒரு சில லேப்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் இசி பிளாக். இசி பிளாக் அடுத்தபடியாக நம்ம இப்போ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பிளாக் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் ஃபைனல் இயர் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் தள்ளி இருக்கும்னு சொல்லலாம், தூரமாக வரணும். ஸோ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்னா ஒரு 5 to 6 lakhs, அதுவும் ஜிஃபோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஐடியிலும் நீங்கள் வந்து 4 lakhs 5 lakhs சேலரி பேக்கேஜுக்கு போகலாம். நல்ல கல்லூரி படிக்கணும்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, இவ்வளோதாங்க இங்கே இருக்க டிபார்ட்மெண்ட். இப்போ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அட் த சேம் டைம் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. டேக் கேர் அண்ட் பை.